மீன் வகைகளை குவிச்சு வச்சாச்சு, ஆளுகள் வர வேண்டியதான், வாங்க வேண்டியதான், போக வேண்டியதான். ஓகே, இதுக்கு நல்லா பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சூப்பர் வாழை மீன், சூப்பரான இறால். ஓகே, இது வந்து ரத்தச்சுரா, 3000 ரூபா. சாத்துக்குடி பழத்தை குடிச்சா அப்படி குடிச்சிட்டே ஊறுகாய் குழத்து. இது வந்து தலையை கட் பண்ணுறது இப்படி ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து இதை சைடில் கண்டிப்பாக, இது கண்டிப்பாக செய்யணும் கடைசியில். எப்படி இருக்குன்னு பாருங்க. லண்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க, நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். காலையில் அடிப்படி அக்கா போய் நல்லா சூப்பராக மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆசையாக இருக்கும் என்னென்ன மீன்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லுதுக்கு. மக்களே, அவ்வளவோ நான் பெருசாக வாங்கலை, ஆனாலும் வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எங்கே இவ்வளோ பேர்த்துக்கு தான். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து சூர மீன், சூர மீனுடைய இது என்ன வகையான சூர மீன்கிறத வெட்டும்போது சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐட்டம் மக்களே, சூப்பரான இறால். ஓகே, 3 கிலோ வந்து வெறும் 23 பவுண்டு தான். லட்டு போல் இருக்குது, லட்டு மாதிரி இருக்குது. இறால், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மக்களே, அட்டிபடியான நம்ம வாழை மீன். இதுக்கு தான் நான் ஆக்சுவலி போனது. சூப்பர் வாழை மீன், அட்டிபடியாக இருக்குது பாருங்கள், என்னெல்லாம் லெங்க்த்தாக இருக்குது. நல்ல காலத்துக்கு உள்ள உள்ளதெல்லாம் எடுத்து தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை மீன், சாலை சாலையில் பல வகை சாலை உண்டு. நாங்கள் இன்றைக்கு வாங்கிட்டு வந்தது மத்தி, இதுதான் ஆக்சுவல் மத்தி. ஓகே, நம்ம சின்ன சின்ன பொடி பொடி சாலை வாங்கியிருக்கோம். இது நல்ல மத்தி, இது நல்லா பொறிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படிங்களா, அட்டிப்பிடியாக இருக்கும். ஸோ நல்ல சம்மர் டைம் மீன் நல்லா வாங்கியாச்சு. இதை உட்காந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். இன்னொரு ஐட்டம், அவர் உயிரோடு இருக்கார், அவரை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. தள்ளுங்க, கடிச்சு விட்டு போகிறாரு. ஓ மை குட்னஸ். marriagematch.com அப்படிங்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸ், திருமண சேவை. இது வந்து ஆன்லைன் இணையதள திருமண சேவை. நாங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எங்களுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இதை ஒரு சர்வீஸாக பண்ணுறோம். bestmarriagematch.com இது வந்து இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்கோம், ஏன்னா நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகணுங்கிறதுக்காக. ஸோ 50 பவுண்டுக்குள்ளது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. ஸோ இது ஒரு இன்ட்ரோடக்டரி ஆஃபராக வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு துணையை தேடிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, மனசில் நீங்கள் குழப்பமே படாதீங்க. டக்குன்னு போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை, உங்கள் குழந்தை பிள்ளைகளுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து bestmarriagematch.com போய் நீங்கள் பதிவு இதில் கொண்டு வைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு காணிச்சிருக்கேன். ஓகே, சரிங்களா, சூப்பராக இருக்கார். எல்லாம் எல்லாம் கட்டுப்பட்டு தான் வச்சுருக்கு, கட்டுப்பட்டு தான் வச்சுருக்கு. இருந்தாலும் நமக்கு எப்போ யார் எங்கே ஆளை கவுப்பாக்குன்னு தெரியாதுல்ல, எப்போ ஒரு இதோடி தான் நடந்துக்கிட்டு இருக்கணுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 25 பவுண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏறத்தாழ ஒரு 10 கிலோவுக்கு மேலே, ஒரு 10-15 கிலோக்குள்ள மீன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இதை கடகடகடான்னு வெட்டிடணும் கேட்டிங்களா, பொரிக்கிறதுக்கு வெட்டி, குழம்புக்கு வெட்டி, பிக்கிளுக்கு வெட்டி. பாருங்கள் மேம், மீன் வகைகளை குவிச்சு வச்சாச்சு, ஆளுகள் வர வேண்டியதான், வாங்க வேண்டியதான், போக வேண்டியதான். ஓகே, இதுக்கு பக்கத்தில் வந்து அடிப்படையான ஐட்டம் வச்சுருக்கேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாம்பிராணி. எதுக்கு வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, என் மக்களே பயங்கர ஈச்சு வந்துடும், ஈச்சு வராமல் இருக்கிறதுக்கு தான் சாம்பிராணி. ஓகே, இவ்வளோ ஐட்டம் பற்றி என்ன வெட்டி எடுக்கக்குள்ள என்ன மொச்சிருங்க ஈச்சு. இவர் வந்து சிங்கி, இவர் வந்து சுறா மீன், அதாவது ரத்தச்சுறா. இது இவர் வந்து பெரிய இறால். ஓகே, அதுக்கப்புறம் மத்தி மீன், அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம வாழை மீன். முள்ளு வாழை இல்லை, நல்ல பதமான வாழை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிரால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகுது. ஓகே, ஏசப்பா ஆண்டவரே, எண்ணெய் இது நம்மளை வந்து இன்னைக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடும் போல இருக்குதே, பாவிகளா எண்ணெயை நீங்கள் வாங்கிட்டு வந்து. ஆமாம், இந்த இடையிலலாம் வைக்கக்கூடாது கை. ஓ, இது பண்ணாத, ஆயுதம் எடுத்துடவா, எதுவும் விளையாட்டு நினைக்காத, பிடிச்சதுன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் என்ன, தள்ளி விடு. இதெல்லாம் நம்ம விளையாட்டு நாளில் நண்டுகிட்டெல்லாம் கடி வாங்கி, ஐயோ பட்ட பாடுகள், கவர்ந்த பண்ண மரணம், அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கா. ஸோ அதை அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா முதல்ல வாழை மீனை வெட்டிடும், வாழை மீன் தான் கொஞ்சம் டக் டக்குன்னு வெட்டிடலாம். ஓகே, இப்போ இது இருக்கக்கூடிய நிலத்துக்கு அது கூட நம்ம போன போல இருக்குது. இப்போ இந்த இது இந்த பொண்ணுக்கு இந்த ரீத்து கட்டுவாங்களே பெருசாக, அந்த பின்னாடி வரமே வந்து அது போல இருக்கு. ஸோ இதில் பாருங்க, இதில் லைட்டாக அப்படி வெட்டிட்டு இதை வந்து அப்படியே இழுத்துடலாம். ஓ, அப்படியா, வெட்டவும் செஞ்சிடலாம்.
ஏக்கா ஒரு வாழை மீன் வெட்டதுக்கு இந்த பாடா காண்டுக்கு கேட்கறது தெரியதான் செய்யுது. பிறகு என்ன செய்யுது, இவ்வளோ நீளத்தில் மீன் இருந்தனா அது 1 கிலோமீட்டர் இருக்கும் போல் இருக்குது. ஆமாம் ஆமாம், நல்லா ஃப்ரெஷ் மீன் கேட்டிங்களா? ஏன்னா இது நம்ம வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு உடனே வித்துறணும், அவங்களுக்கு வச்சுக்கிட்டு மறுநாள்லாம் வைக்கக்கூடாது. அது அவங்களுடைய சட்டத்துக்கு எதிரானது. ஓகே, அதுதான் அங்குள்ள சிறப்பு. அதுதான் அங்குள்ள சிறப்பு. அண்ட் இந்த மாதிரிப்பட்ட மீன்லாம் நம்ம இங்கே லோக்கல் ஷாப்பை விட அங்கே நல்லாவே பெருசு பெருசாக நல்லாவே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் உள்ள மீன்கள். ஓகே, இனி வந்து இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பை வந்து நம்ம எடுக்கணும். இந்த சுண்ணாம்பை ஜஸ்ட் எடுத்து விட்டா போதும், கையில் தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாம், மீன் ட்ரை ஆகும், ட்ரை ஆகும், தண்ணி வச்சுட்டே இருக்கணும். சுண்ணாம்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இது அழுக்கு மேலே உள்ளது. ஸோ இதை கண்டிப்பாக எடுத்துடணும் ஒரு ரசி, இல்லைன்னா வயிறு வலிக்கும். இவ்வளோ சுண்ணாம்பு இருக்குது, பெரிய மீன்லாம். ஒரு பக்கெட்டில் சேர்த்து வீட்டுக்கு வெளியே அடிச்சிடலாம். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த மீன் தண்ணி எல்லாம் நம்மளுடைய செடிக்கு போகும். ஓகே, ரொம்ப நல்லது செடிக்கு. செடியும் கேட்க முடியல எனக்கு. நீங்கள் எல்லாம் என்னை பிடிங்க சாப்பிட்றீங்க, தக்காளியும் மிளகாயும். எனக்கு என்ன எனக்கு என்னப்பா கொடுத்தேன்னு கேட்க முடியல. கேட்கும் கண்டிப்பாக. ஓகே, இது வெட்டிடலாமா? முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்குறேன். இன்னும் கழுவும் போது, கொஞ்சம் உரசி கழுவும் போது வரும். ஓகே, இந்த மாதிரி பெருசு பெருசா. என் மக்களை இதெல்லாம் சட்டி பத்தா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் வெட்டும்போது எப்படி வெட்டணும்னா, பங்கோஜப்படாதீங்க, அழுக்காலாம் இருக்குன்னா அது மீனுடைய தன்மை. ஓகே மக்களே, கையை எப்படி பிடிச்சிக்கணும், இதுதான் வாழை மீன் வெட்டுறது, அவ்வளோதான். ஓகே, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, கட்டையில் வச்சு பீன்ஸ் வெட்டணும். அப்படி வெட்டிட்டு பீன்ஸ் வெட்டும்போது டக்கு டக்குன்னுங்க பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அப்படி டக டக டகன்னு இது பண்ணிடணும். இனி பார்த்தீங்கன்னா, இதை கழுவி கவரில் போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த மீனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கேட்டிங்களா? என்ன வெட்டு, இதெல்லாம் வந்து நீங்களாம் மீன் இதெல்லாம் ஒரு சிற்பம் செதுக்குறோம் அப்படித்தான். ஆமாம். ஆ, இந்த மீன் இந்த அடுத்த சூப் எதுக்கு ஊற்றுவோம்? பாவக்காய். இது வந்து வள மீன், வந்து வள மீனுங்கிற வாழை மீன் வந்து பாவக்காய் தான். ஆ, அப்படிதான். ஓ சூப்பர், நம்ம வீட்டில் உள்ளதே வச்சே நம்ம வந்து உரம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரான்ஸ்லேருந்து வருது. ஓகே, வாழை மீன் நம்ம ஊர்லேருந்து வரக்கூடியது உள்ளே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். இது எல்லார் ஆளுகளும் பார்த்துட்டாயே, இது வந்து கெட்ட மீனோ, இந்த 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 கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆள்கள் நினைக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷு. ஆனால் இது வந்து அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து வரக்கூடிய வாழை மீன். பசிபிக் ஓஷன்லேருந்து நம்ம ஊரில் உள்ள வாழை மீன்னா அது இன்னும் அது வந்து வேறு, கொஞ்சம் கலர் இதாக இருக்கும், டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லா பறவைகளும் வட்டம் அடிக்குது, எல்லாம் வந்துட்டாங்க. பறவைகள் இங்கே, குருவிகள் எல்லாம் அப்படி எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேற ஃபுட்டு தரேன், இது கிடையாது கேட்டிங்களா? இல்லை, இதிலே இந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிடலாம். உங்களுக்கு நான் வைக்கிறேன் அப்புறம். இன்னைக்கு எல்லாருக்கும் நான்வெஜ் தான். மீன் வந்து நான்வெஜ் கிடையாது எங்கள் ஊர்லலாம், மீன் வெஜிடேரியன். மீன் அங்கே பாரு, ஓடுது வரும். ஓகே, வந்து கொத்திட்டு போகாமல் இருந்தா சரி, சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது எல்லாம். அடுத்த மீனும் இப்போ நம்ம வெட்டணும். ஏ சூப்போ, சூப்பு தான். அடுத்து யாருக்கு ஊற்றலாம்? லண்டனில் ஒரு மீன் கடை ஆரம்பிச்சு கொடுக்கவா? ஆ, வெட்டி எடுத்து க்ளீனாக கை வெட்டு, மெஷின் வெட்டலாம் கிடையாது, நம்ம கை வெட்டு. செடிக்கு செம்ம சூப்பு தான் இன்றைக்கி. ஆமாம், இனி வெட்டி இதை வெட்டி கழுவியாச்சு. கழுவு இங்கோடு முடியதில்லை, இப்போ வந்து கவருக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு நம்ம கறி வைக்கிறதுக்கு எடுக்கப்போமில்ல, அப்போ அந்த டைமில் நல்லா கல்லுப்பை போட்டு உரசி இன்னொரு கழுவு கழுவிடணும். ஓகே ஓகே. ஸோ இதை வந்து உள்ளே வச்சுட்டு வந்துடலாம். ம், அடுத்து அது மத்தி மீன். ஓகே, சாட மீன். ஓகே, அடுத்த படம் ரிலீஸ். மத்தி மீனில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமானது, இந்த கஷ்டம்னு சொல்ல முடியாது, அப்படி கஷ்டம்னு நினச்சிங்கன்னா அது வந்து இந்த செதில் எடுக்கிறது தான். ஓகே, எனர்ஜி இருக்கா? ஆ, எனர்ஜி இருக்குது. இருந்தாலும் குடித்தா, ஏதாவது குடித்தா நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஓகே, ஆ, ஜவனோ சர்பத் போட்டு கொடுக்கவா? சர்பதா? ஓ சூப்பர், அடிபொளி. எடுத்து வச்சுட்டா இருப்பாரு ஏற்கனவே. அப்படி கூலவன அடிப்போம். தங்கத்தையே செவியா இருக்குல்ல,
சூப்பராக இருக்கு. நானே பாதி குடிச்சிட்டேன். பயங்கர எனர்ஜி, பயங்கர எனர்ஜி. ஏப்பா ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இது. கேட்டிங்களா இது? ஆக இது சின்ன மீன், இதுதான் கொஞ்சம் டைம் ஆகும். இது கொஞ்சம் விலை கூடுதல். இது வந்து 5 பவுண்டு 1 கிலோ. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒன்றுலேயே வந்து குழம்பாக வைக்கலாம், இல்லைனா பொறிக்கலாம், எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மீன்லாம் வைக்கும்போது தாப்பாக வைக்கணுங்க பாருங்கள். இந்த மாதிரி அழகாக இருக்கும், நம்ம எடுக்கும்போது நமக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படியே கொண்டு ஃப்ரீசரில் வச்சா இது இப்படியே எடுத்து நமக்கு இது பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படி தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்குது பாரு இந்த பேக்கிங். ஓகே, இதை கொண்டு வச்சுட்டு வந்துடவா. பார்த்தீங்கன்னா அடுத்த ஐட்டம், ஓகே, இது இதான் மாற்றியாச்சு. அடுத்த ஐட்டம், அடுத்த ஐட்டத்துக்கு முன்னால் பாருங்கள், லொக்கேஷன் மாற்றியாச்சு. லொக்கேஷன் லொக்கேஷன் லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் கொஞ்சம் கூடுதலாக வெயில் அடிச்சுது, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரமீன். ஏற்கனவே சூரமீன் நான் வந்து குழம்பு இதெல்லாம் வச்சு நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த சூரை இல்லை, அது வந்து பால் சூரை. இது நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து இதுதான் ஒரிஜினல் சூரை மக்களே. டியூனா ஃபிஷ் உலகமெங்கும் மிக பெருசாக போயிட்டுருக்கலாம், டியூனா ஃபிஷ்ஷு அதுதான். இதுதான் இது வந்து ரத்தச்சூரை. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டக் டக்குன்னு கழுவிடலாம். என்ன ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் போல. இது கொஞ்சம் ஸ்ட்ராங், இந்த இங்கே தான், வேறு உள்ளெல்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு நம்புகிறேன். இருந்தாலும் வெட்டி தான் ஆகணும். இனி வந்தாச்சு, உள்ளே இறங்கியாச்சு களத்தில். இதெல்லாம் மீனெல்லாம் வெட்டதுக்குன்னா நல்ல கத்திரிக்கோல் கத்தி இதெல்லாம் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். இங்கே இவ்வளோ ஷார்ப்பாக இருந்த பிறகுமே வெட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதே போல் டெக்னிக்கு, அந்த மீனை பார்த்தாலே ஒரு வலுவாக இருக்குல்ல, ஒரு ஒரு மெஜஸ்டிக்காக. இல்லை இது வந்து இந்த பாடி பில்டர்ஸ்லாம். ஓ அப்படியா? இது வந்து ஃபுல் ப்ரோட்டீனு, பயங்கர மசில்ஸ் உள்ள ஒரு ப்ரே. ஒரு அதாவது பாடியை பார்க்கறது அப்படி ஒரு ஸ்ட்ராங் இதாக இருக்குல்ல. நாங்கள் வாங்கினது காரணம் என்னன்னா, நம்ம வெளியில் வாங்கும்போது சிலது வந்து இந்த ஃபார்மில் வளர்க்கக்கூடிய மீனாக இருக்கும், இதெல்லாம் வந்து கடல்லேருந்தே வரக்கூடியது. ஓகே, இது வந்து 30 பவுண்டு மக்களே ஒரு மீன். 3000 ரூபா. 3000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை மூணு ஐட்டத்துக்கு நான் வெட்டணும். ஒன்று வந்து குழம்புக்கு, பொறிக்கிறதுக்கு, பிறகு வந்து ஊறுகாய் போடுறதுக்கு. ஓகே, ஸோ மூணு ஐட்டத்துக்கு வெட்டணும் பார்ப்போம். இதில் வந்து இங்கே மேலே லேசாக செதில் இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செதிலே இருக்காது. ஓகே, நல்லா மார்பிள் போல் இருக்குது. சூரைக்கு செதில் உண்டு, ஆனால் அந்த சூரைக்கு செதில் இருக்காது. பால் சூரைக்கு, பால் சூரைக்கு. ஸோ முதல்ல இந்த வயிற்றில் ஒரு கோடு போட்டுருவோம். ஓகே, இது இவ்வளோந்தான் உங்களுக்கு அழுக்கு. ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ சூப்பராக தலை வெட்டி வச்சுது பாருங்கள். 1 நிமிஷத்துக்கு தலை இங்கே வச்சிருவோம். ஓகே, எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள், எப்படி வெட்டுங்கிறத மட்டும்னு பாருங்கள். சாத்துக்குடி பழத்தை ஒரு சாப்பிடி குடிச்சிட்டே. ஹா, இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய்க்கு. ஓகே, கேட்டிங்களா? இது வந்து நம்ம குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு எல்லாம் வெட்டிக்கலாம். ஓகே, இதில் வந்து அந்த தோல் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதை எப்படி வெட்டணும், இப்படி வெட்டிக்கிட்டு கடைசி வர கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து அப்படியே தட்டுப்படும், நம்ம கண்ணுக்கோ கைக்கோ அப்படி தட்டுப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, இதில் வந்து கை அப்படியே வச்சுக்கணும். அதான் இப்போ இவ்வளோ பெரிய கத்தி உங்களுக்கு தேவை, உங்களுக்கு சேதாரமே வரக்கூடாது, அதனால தான் நான் இப்படி வெட்டுறேன். பீஸாக வந்துருச்சு பாருங்க, செமையாக வந்துருச்சு, செமையாக வந்துருச்சுது. அதே மாதிரி இந்த சைடு. ஓகே, ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதை பீஸ் பீஸாக போட்டுடணும். ஓகே, பீஸ்னால் ரொம்ப சின்ன பீஸாக போடணும். ஓகே, சாக்லேட் துண்டு போல் வெட்டணும். சாக்லேட் துண்டு போல் வேறு இவ்வளோ தான் இருக்கணும். சாக்லேட் அல்வா மாதிரி வந்துடுவது. கையில் சின்ன சின்ன முள் ஏதாவது தட்டுப்பட்டுனா எப்பவுமே எடுத்து விட்டுக்கணும். ஊறுகாய் விடியாக வரப்போகுது, முந்தி போட்ட ஊறுகாய் இல்லை, இது ரொம்ப சூப்பரான ஒரு ஊறுகாய். ஓகே, முந்தி போட்ட ஊறுகாயும் பயங்கரமான ஊறுகாய். இதுதான் பார்த்தீங்கன்னா ரத்தச்சூரை, ஏன்னா இதில் வந்து அந்த அந்த மீட் அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே மக்களே, இது பச்சையாக கூட சாப்பிடலாம். இது என்னன்னு சொல்கிறது? ஆமாம், டியூனா கேன் பி ஈட்டன், அது பிடிச்ச உடனே பச்சையாக சாப்பிடலாம். பிடிச்சதும் சில சினிமாக்கள்லாம் காமிக்கிறாங்கல்ல, சுஷி என்னது? சுஷி கூட இருக்குல்ல, நம்ம சாப்பிடுவோமே. ஆயிஸ்கிரீம்லாம் பிடிச்சது, அதை பதப்படுத்தி என்ன இப்படி சாப்பிடுவாங்க. பதம் இல்லை, பச்சையாக சாப்பிட்றது. எடுத்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும், கேட்டிங்களா? ஸோ இது வந்து பொறிப்பெல்லாம் சின்ன 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 பீஸாக போட்டு தான் நீங்கள் பொறிக்கணும். அதனால் இதில்
இப்படி வெட்டிக்கலாம். சூர மீனை பொறிக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு முறை உண்டு, அதை நான் பொறிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா மீனையும் மாதிரி இல்லை சூர மீன் பொறிக்கிறது. சூர மீனில் வந்து மசாலா வந்து பிடிக்காது, அது மசாலா தனியாக சூர மீன் தனியாக அப்படி தான் எடுத்து வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. யாரோத்து கேட்டிருந்தாங்களா கமெண்டில்? கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், முடிஞ்சளவு தோல் எடுக்கிறது நல்லது. எனக்கு தோல் எடுக்க முடியலக்கா அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். தோலியை வெட்டி எடுத்தாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து வெட்டிடலாம். இது குழம்புக்கு பொறிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கேட்டிங்களா கேட்டிங்களா, பொறிக்கிறதுக்கு இப்படி தான், கொஞ்சம் பெருசாக பெருசாக. இது குழம்புக்கு நீங்கள் போட்டுக்கலாம், புல் புல் உள்ள பகுதியை குழம்புக்கு போட்டுக்கலாம். ஊராக நம்ம கெட்டியாக தானே இருக்கணும். ஆமாம், அதான் இது ஊறாய்க்கு ஏற்ற மீன். இது பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதி, இது வந்து நம்ம தொலியோடையே போடலாம். இது வந்து ஜஸ்ட்டு குழம்புக்கு உள்ளது தான். இவன் பார்த்தீங்கன்னா துண்டெல்லாம் லைட்டாக தண்ணி விட்டு ஆனால் நல்லா கழுவியாச்சு. ஓகே, இதை வந்து உள்ளே போட்டோம். ஊறுகாய்க்குள்ளது சூப்பராக இருக்குது பாருங்க. வந்தால் கிடைக்கும், வாட்ஃபோர்டில் உள்ள ஆட்கள் வந்தால் கிடைக்கும். அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா தலை. தலையை நீங்கள் அப்படியே போட்டு குழம்பு வைக்கலாம், ஒத்த தலையாக போட்டு சூப்பராக குழம்பு வைக்கலாம். பட் நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, அந்த உள்ள செவளம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எடுத்துடணும். ஓகே பாருங்கள், தலையை துர போட்டு தலையை துர போட்டு நான் இருக்கு. தலையில் எத்தனை பீஸ் வந்துட்டு கழுவணும், நான் கழுவலை, செவளை தான். தலை தலை போட்டு நல்லா குழம்பு வைக்கலாம். சூப்பர் அடிப்படியாக இருக்கும் மக்களே, சூப்பராக இருக்கும் சொல்லுது கிடையாது. ஓகே, ஸோ இனி அடுத்த மீன் இருக்குது, இனி இதோட தீரல அட்ட வேற அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சேதான் மக்களே. நான் ஏற்கனவே நம்ம சேனல்லாம் போட்டிருக்கிறேன் வீடியோ பாத்துங்க, தலையோட இருக்குது. இங்க யாரும் தலை சாப்பிட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப கோபமா வரும் இந்த பிரான் உரிக்கும் போது. ஏன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பாவம் பாருங்க, அந்த தலையை மட்டும் இப்படி கட் பண்ணி போட்டுருது. நோ, ஐ டோன்ட் லைக் இட். நான் கொஞ்சம் தலையை போட்டும் போடுவேன். ஓகே, ஸோ பண்ணி ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் நிறைய இருக்குது, அதான் அலந்த அளப்பில் 3 கிலோ வாங்கிட்டேன். நானும் சேர்ந்து உரிக்க போகிறேன். ஆமாம், ஏப்பா மழை வரும். ஸோ இதில் லைட்டாக அது இது கொடுத்துக்கிட்டு இதில் லேசாக இது பண்ணால் உள்ள உள்ளது வந்துடும். அந்த வெயின் அந்த குடல் எடுக்கணும்னா இதை லைட்டாக கீறிக்கிட்டு, இதெல்லாம் பெரிய குடல் ஒன்றும் இல்லை, இப்படி இருந்தாலும் இப்படி எடுத்துடலாம். குடலோட போட்டால் ஒன்றும் இல்லை ஆகுதுமா? அதான் சிலவங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நமக்குலாம் ஒன்றும் ஆக ஆனதில்லை, குடல் ஓடி நம்ம சாப்பிட்ருக்கலாம் இதுக்கு முன்னால். பட் சிலவங்களுக்கு அலர்ஜி வரும். பட்டு நம்ம இங்கிலீஷ் ஹோட்டல்லாம் சாப்பிடும்போது குடல் எடுத்துகிட்டா போடுறாங்க இல்லை. ஓகே ஓகே, டக்கு டக்குன்னு நாங்கள் செஞ்சு செஞ்சிடறோம். கடலை உடைக்கிற ஒரு சொல்லாமா? நம்ம கடலை உரிக்காட்டு தான் உடிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, நானும் வரேன். ஓகே ஓகே, உரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். கடலாச்சு கடலை உடிக்கிற அப்படி கடலைனாலும் வாயில் ரெண்டுன்னு போவோம். ஆமாம், இது வந்து வாயிலையும் போட முடியாது. ஏன்னா பலாப்பழம் உரிச்சு அப்படி பலாப்பழம் சாப்பிட்டுட்டு உரிக்கலாம். ஆமாம், இல்லை பக்கத்தில் கடலை கீழே வச்சுக்கிட்டு வாயில் போட முடியாது. அதுவும் வாயில் கையை வச்சு வாயில் போட முடியாது. சரி சொல்லு, எப்படி மெத்தட்னு சொல்லு, நான் செய்கிறேன் மெத்தடு. ஓகே, என்னோடய வேலை என்னென்னு சொன்னால் பிரிச்சாச்சு வேலையை. இது வந்து தலையை கட் பண்ணுறது இப்படி ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து இதை சைடில் இதெல்லாம் சீசாவில் இப்படி கட் பண்ணி அடுத்து பாட்டிக்கு கொடுக்கறது. அவங்க வந்து நீ என்ன பண்ணுற? பாட்டியா இருந்துருந்து பாட்டி ஆகிட்டாரு. நான் வந்து இதில் உள்ள நடுவில் உள்ள அந்த வெயின் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுக்கிறது. அதுக்கு முன்னால் இந்த தோடை பிச்சு எடுக்கிறதுலேருந்து. ஓகே, ஸோ இந்த தோடை பிச்சு எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் ஒரு வெயின் மாதிரி இருக்குது இல்லையா, அதை எடுக்கிறது. ஓகே, கடகடன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். இவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குது இப்போ, இவ்வளோட்டு தான் முடிஞ்சிருக்கு. ஏடை உள்ளே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். மனந்தளராதே மனந்தளராதே ஏண்டா, சீக்கிரம் உனக்கு இன்றைக்கி இன்றைக்கே பிராண் இருக்கு உனக்கு. ஓகே, இன்றைக்கி உனக்கு பிராண். ஓகே, ஸோ மக்களே மனோகரமாக நம்ம மீன் வெட்டு முடிஞ்சுது கேட்டிங்களா. இங்கே பாருங்கள், 3 கிலோ இது இப்போ வாங்கினது. ஓகே, இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் இருந்து உரிச்சு கடகடான்னு முடிஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் லைன் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இது ஓகே, தேங்க்யூ. களத்தில் இறங்கிட்டாரு, பயங்கர ஸ்பீடாக பண்ணுவேன். இவர் நல்ல சமையல்லாம் கூட பயங்கர ஸ்பீடாக பண்ணுவார். மக்களை இப்போ மீன்லாம் சூப்பராக வெட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் டைம், டெட்டால். ஓகே, டெட்டாலை வந்து நம்ம இப்படி ஊற்றிக்கணும். ஓகே, டெட்டாலை ஊற்றிட்டு உங்கள் கத்திகளை எல்லாம் அதில் போட்டுருங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக செய்யணும் கடைசியில்.
மாதிரி இந்த கத்தியும் இதில் போட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டால் இதில் எடுத்துட்டு தண்ணியில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். இது கொஞ்சம் ஹை கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம இவ்வளோ மீன் வெட்டியிருக்கிறோம். அதனால் இதை எல்லாத்துலேயும் தெளிச்சு விட்டுருலாம். அந்த மீன் எடுத்துருங்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாம் கழுவிட்டால் போதும், முடிஞ்சு வேலை முடிஞ்சு. இதுதான் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவலாம். இதை மற்றவங்க மீன் வெட்டுறதுக்கு நக்சம் மீன் வெட்டுறதுக்கு வித்தியாசம் இல்லை, டிஸ்இன்ஃபெக்ஷன் ரொம்ப இது இல்லைன்னா வந்து அதான் இன்ஃபெக்ஷன் வருகுது, அது வருகுது, சாப்பிட்டா வயிறு வலிக்குது, வயிற்றால் போகிறதெல்லாம் அதெல்லாம் வராது உங்களுக்கு. இப்படி நல்லா க்ளீனாக பண்ணிங்கன்னா மக்களே சூப்பர் அடிப்படையாக எல்லாம் முடிஞ்சிருச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் நம்ம வெட்டினால ப்ரானில் வந்து ப்ரான் கறி டக்கு டக்குன்னு வச்சா சும்மா இருக்கல அக்கா, வந்து படுத்து உறங்கலை, பறந்து வந்து பாருங்கள், அங்கே பாருங்கள் 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 எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பாதி போயிருச்சுது, பாதி எல்லாம் எல்லாம் எடுத்தாச்சுது. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டின மீனை எப்படின்னா போட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா மத்தி மீன் பார்த்தீங்களா, மத்தி மீன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூற மீன். சூற மீனில் இது வந்து இதுக்குள்ளது பொரிக்கிறதுக்குள்ளது, இது வந்து தலை, இது இதுவும் இதுவும் குழம்புக்குள்ளது, இது வந்து நம்மளுடைய சூற மீன் ஊறுகாய்க்குள்ளது, இது பார்த்திங்கன்னா ப்ரான். ஓகே, ஏற்கனவே கொஞ்சம் ப்ரான் நான் வச்சுருக்கிறேன், அதனால் மீதி ப்ரான் என்ன இருக்குது. வாழை மீன் பொரிக்கவோ குழம்பு வைக்கவோ சட்டி பற்ற நல்லா வச்சு சாப்பிடவோ செய்யலாம். ஸோ இப்படி தான் வந்து எங்களுடைய ஒரு ஃப்ரைடே சாரி ஒரு சாட்டர்டே போச்சுது. பயங்கர சூப்பராக வந்து போச்சுது, போய் வாங்கிட்டு வந்து படப்படப்படான்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஓடி போயோ, ஐயோ மீன் வேணுமோ, மீன் குழம்பு வைக்கணுமா, எடு சூற மீன் தலையும் அதுவும் போட்டால் முள்ளெல்லாம் போட்ட இது இருக்குது, எடு அப்படியே அழகாக போய் ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம். பொறிக்கணுமா, சூற மீன் இருக்குது எடுத்து பொறி, அட வாழை மீன் இருக்குது எடுத்து பொறிக்கலாம், இல்லைன்னா வேறு என்னது மத்தி மீன் இருக்குது எடுத்து பொறிக்கலாம். ஐயோ நல்ல ஒரு சீ ஃபுட்டு சாப்பிடணும்னா நம்ம ப்ரான் இருக்குது இது. அப்படி கலங்காண்டாம், கடைகளுக்கு போக வேண்டாம், எல்லாம் ரெடியாக இருக்குது. கலங்காதே மனமே, கலங்காதே கலங்காதே, கர்த்தருன்னை பலப்படுத்துவார். அந்த நல்ல செய்தியோட இந்த வீடியோ நாங்கள் எங்கேயும் முடிக்கிறோம். வெற்றிகரமாக இருந்துச்சு இன்னைக்கு, சூப்பர் அடிப்படையான நாள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? செமநாள், சூப்பர் நாள், ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதோட இங்கே முடிச்சுக்கிறேன், நாம் இப்போ போய் சாப்பிட போகிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை.